சங்கீதம் 91 தாவீது இப்படி சொல்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடன் நிழலில் தங்குவான் என்று. அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த நிழல் நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரல்ல, நம்மளை ஏந்துகிறதா தப்பு வைக்கிறதாய் நம்மளை தாங்குகிற நிழலாக இது இருக்குது. அது சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நிழல். இன்னைக்கு ஆண்டவரே கேட்கலாம், ஆண்டவரே அந்த நிழல் மேலே படட்ட ஆண்டவரே, அந்த நிழல் எங்க மேலே படட்ட ஆண்டவரே, அந்த நிழல் எங்க மேலே படட்ட ஆண்டவரே, அந்த கிருபை எங்க மேலே இறங்கட்ட ஆண்டவரே, அந்த மகிமை எங்க மேலே இறங்கட்ட ஆண்டவரே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, அவர் ஆராதிக்க சொல்லணும் ஆண்டவரே. நீங்க மகிமையான தேவன் ஆண்டவரே, நீங்க உன்னதமான தேவன் ஆண்டவரே, நாங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்க கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் கொஞ்சம் நன்றி சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் துதிச்சு பாருங்களேன், துதிச்சுதான் பாருங்களேன். ஆண்டவர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாருங்களேன், அது மேலான நாமங்க, அது மகிமை உள்ள நாமம், அது வல்லமுள்ள நாமம், கிருபை நிறைந்த நாமம், உன்னை பாதுகாக்கிற நாமம், உன்னை ஏந்துகிற நாமம், உன்னை தப்பு வைக்கிற நாமம், உனக்கு சகல ஒட்டியும் நன்மையா செய்து முடிக்கிற நாமம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல, அந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த, இன்னைக்கு அந்த மகிமை இறங்க போகிறது, அந்த மகிமை இறங்க போகுது. இன்னைக்கு ஆலயம் முழுவதும் மகிமை இறங்க போகுது, இன்னைக்கு தேவ பிரசன்னங்களை நிரப்ப போகுது. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேணும், அந்த மகிமை வேணும். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதி எனக்கு வாயில வரட்ட ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற உயர்வு எனக்குள்ள வரட்ட ஆண்டவரே, உம்மை பாடுகிற ஆண்டவரே ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த மகிமை எனக்கு வேணும். ஆண்டவரே கேளுங்க, நம்ம எதையோ கேட்கறோம்ல, ஆண்டவருக்கு எப்படி திரும்ப நன்றி சொல்லணும், நம்ம தேவைக்கு மேல சொல்லணும், நம்ம தேவைலாம் இல்ல ஆண்டவரே. நீங்க நல்ல நல்லவர் 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 சொல்லி பாருங்களேன், தேவனுக்கு நன்றி மட்டும் சொல்லி பாரு. ஆண்டவரே நீங்க நல்ல தேவன் ஆண்டவரே, எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, சகலவற்றையும் ஆண்டவரே, நன்மையாய் 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 எனக்கு மாற்றி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்க சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு அந்த மகிமை இறங்கட்ட ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே அந்த மகிமை இறங்கட்ட ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் கர்த்தரை தொட்ட பொழுது தாமதமின்றி போனானா, தாமதமின்றி தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தானா. இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை பெற்றிருக்கிற நம்ம, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை பெற்றிருக்கிற நம்ம, இன்னைக்கு நம்ம எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம், ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்றோம், இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை எப்படி நம்ம துதித்துக் கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், இதுக்கு எத்தனை பேருக்கு சிலுவை முன்னாடி இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிறதா? நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்ற சத்தம் உனக்கு கேக்குதா? அந்த சிலுவை உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை உலகம் உனக்கு முன்பதாக இருந்தா இந்த சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. என் அருமையான திருச்சபைய, நீ என்ன தான தர்மங்களை செய்தாலும் சரி, நீ என்னதான் பாட்டு பாடினாலும் சரி, என்னதான் யாராதனை செய்தாலும் சரி, உனக்கு முன்பதாக என் ஆண்டவர் இல்லை என்று சொன்னா உன்னுடைய வழி கோணல் மாணலாக இருக்கும். ஆனால் என் இயேசுக்கு முன்பதாக இருப்பார் என்று சொன்னால், வழி இதுவே வழி இதுவே என்கிற சத்தம் உனக்கு கேட்கும். நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே என்ற சத்தம் உனக்கு கேட்குங்க. சீலுவா முன்னால் உலகமின் பின்னா, வாழ்வு சாவு வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. தானியலை குற்றப்படுத்த முடியாத நிறுத்தினாங்களா? ஏதாவது சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனால் அவன் தைரியமா சொல்றான், என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனால் அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி, அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள ஊற்றப்பட்டதுங்க. அதனால சொல்றான், நீ என்ன பண்ணினாலும் சரி, என்ன சிங்க கெபியில போட்டாலும் சரி, எகிரிகிற அக்கிரி சுளைய போட்டாலும் சரி, அது என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது.
இன்றைக்கு இந்த உலகம் ஒருவேளை உனக்கு முன்பதாக இருந்து உன்னை வாட்டி வதைக்குது என்று சொன்னால், தேவனுடைய அன்பு கீழ கூட அன்பு கூறம் போக உன்னை அன்பு செலுத்த முடியாமல் இருந்தால், இன்னைக்கு ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு முன்னால வாங்க, ஆண்டவரே என் முன்னால வாங்க, ஆண்டவரே என் பக்கத்தில் நில்லுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு வேணும், எனக்கு உங்களுடைய கிருபை வேணும். கேளுங்க, எதையோ கேட்கறேன்ல, எனக்கு அது வேணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், எதையோ கேட்கணும், எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு குழந்தை பிறக்கணும், எதையோ கேட்கறேன். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேணும், நல்ல கிருபை வேணும். அந்த விசேஷ தாவி அன்றைக்கு தானியேலுக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த விசேஷ தாவி அன்றைக்கு பவுலை தொட்டது போல, இன்றைக்கு ஆண்டவரே என் ஜனங்களை நீங்க தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் ஜனங்களை தொடும்படியா நான் ஜெபிக்கின்றேன். அப்படிப்பட்ட கரம் இப்ப இறங்க ஆண்டவரே. கேளுங்க 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 கேளுங்க, இன்றைக்கு அந்த மகிமை ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு விதம் மகிமை இறங்குகிறது, அந்த வல்லமை இறங்குறது. கேளுங்க, இன்றைக்கு உனக்கு முன்னாக இருக்கிற உலகம் கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறார். உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். சிங்க கேவியில உன்னை போட்டாலும் சரி, நீ அக்கினி சூழலில் நடந்தாலும் சரி, ஆறுதலில் கடந்தாலும் சரி, எதுவும் உன் மேல புரளுவது இல்லை, எதுவும் உனக்கு மேல புரளுவது இல்லை. என் தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, என் தேவனுடைய பலன் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, அந்த வல்லம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேணும், கிருபை வேணும். ஒவ்வொரு விதத்தை கேளுங்க, அநேகர் மேல அந்த கிருபை இறங்கி, அநேகர் மேல கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. அந்த தானியேலுக்குள்ள அவட சிங்கக்கபிலுக்கு கூட்டாங்களாம், ஆண்டவர் வாயை அடைச்சிட்டார், சிங்கத்தின் வாயை. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தாருங்க, அந்த ஆவியானோட பலன் இருந்துதுங்க. ஆனா அவனை தூக்கி போட்டவங்க திருப்பி அந்த ராஜா இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டான், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். தானியலே, நீ ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ள தேவன், உன்னை தப்பி வைக்கிற தேவன் என்பதை அவன் கண்டு கொள்ள தானியலை பயன்படுத்தினாருங்க. உன்னையும் என்னையும் பயன்படுத்த கர்த்தர் இன்னைக்கும் காத்து நிற்கிறாருங்க. உன்னை என்னையும் பயன்படுத்த கர்த்தர் இன்னைக்கு காத்துக்கா. இன்னைக்கு நான் ஆயத்தமா சொல்லமா, சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், வாழ்வு சாவு வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வு சாவு வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு சங்கீதத்தில் வாசல்ல, தேவனை தேடுகிற உணர்வுண்டோ என்று ஆண்டவர் அங்காழ்த்து கொண்டிருக்கிறாருங்க. இன்னைக்கு சாபத்திலும் பாவத்திலும் இன்னைக்கு தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் உண்மையாக தேடுகிறது இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவரை உண்மையாக தேடுகிறது இல்லைங்க. இன்னைக்கு கேட்கலாம், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு அந்த பாரத்தை கொடுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் கிடக்க, ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் கிடந்த ஆண்டவரே, உண்மையே நான் பற்றி வாழ, உண்மை சார்ந்து வாழ எனக்கு கிருப வேணும். கேளுங்களேன், எதுதோ கேட்டுக்கலாம், இனி கேளுங்கள்வரே, அந்த கிருப எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருப எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, அந்த மகிமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, ஆண்டவருடைய நாட்கள் சமீபமா இருக்குதுங்க, ஆண்டவருடைய வருகை நாட்கள் சமீபத்தில் இருக்குது. இன்னைக்கு வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்குதுங்க, இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஆயத்தமாப்படலாம், இன்னைக்கு நம்ம ஆயத்தம்
Hallelujah, aradhane, aradhane.
ஒரு பாட்டிக்கு குழந்தை கொடுக்க முடியும் ஆண்டவரால. மலடி எண்ணப்பட்ட அண்ணாளுக்கு ஒரு குழந்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும். கண்டவரையே அறியாத ஒரு பெண்ணுக்கு குழந்தையா இயேசு பிறக்க முடியும் என்று சொன்னார். ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். என் அருமையான தேவனுடைய சின்னமே, அவர் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் இதெல்லாம் நடக்குமா 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 நினைச்சு கொண்டலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா சொல்றார், இந்த திருச்சபைக்கு வருகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட சின்னங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னால் எவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையை தட்டி ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. சகலவற்றையும் நன்றி ஆண்டவரே எங்க குடும்பங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரச்சனை இருக்கட்ட ஆண்டவரே, உடைய மகிமை இருக்கட்ட ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே, தொடர்ந்து உடைய ஆளுகை நடக்கட்டும், தொடர்ந்து உடைய கிருபை நடக்கணும். எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வர தடைப்பட்டவரையும் உடைய ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும் செபிக்கிற ஆண்டவரே, வர தடைப்பட்ட ஜனங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமடைங்க, மகிமடைங்க. நீங்க தொடர்ந்து நடத்துங்கப்பா, உடைய கிருபை உடைய மகிமை எங்களை நடத்திட்டோம். ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.